சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான இட்லி மாவில் எப்படி பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 30 பணியாரம் வர அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு எண்ணெயில் நல்லா வறுபட்டால் தான் சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸோடு நல்லாயிருக்கும். இது வறுபட்டுட்டு இருக்கும்போதே 2 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துடலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு. ரொம்ப சேர்த்துற வேணாம், ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு சேர்த்து தான் கலந்து வச்சுருப்போம். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவையை நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் சேர்க்கணும். சூட்டோடு சேர்த்துறாதீங்க, மாவு வெந்து பணியாரம் சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துடலாம். புளிச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பணியாரம் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த தாளிச்சு கொட்டுறதுனால புளிப்பெல்லாம் எடுத்துரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு பணியார சட்டி வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ட்ராப் எண்ணெய் விட்டால் போதும். அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் விடுறோம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு எண்ணெயை ப்ரஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பரான டிஃபன் ரெசிபி இது. இது தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ எதுனாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சாலே இது நல்லா வெந்துடும். நம்ம திருப்பி போட்டுடலாம். எல்லா பணியாரத்தையுமே திருப்பிட்டு நம்ம வெந்துருச்சான்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு உடன் ஸ்டிக் எடுத்து இப்படி நடுவில் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பணியாரம் வெந்துருச்சு, லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் டிஃபன் ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.